தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கோவை மாவட்டத்திற்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கியுள்ளதை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தனது பிரச்சாரத்தை நேற்று தொடங்கினார். கோவை மாவட்டத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் காணொலி மூலம் மேற்கொண்ட பிரச்சாரத்தை காண 300க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இதனை பார்த்தனர். பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 8 மாத காலத்தில் கோவை மாவட்டத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று வேட்பாளர்களை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அஇஅதிமுக அரசு அமல்படுத்தியதால் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். தமது ஆட்சியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை சென்னை மதுரவாயிலில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினார். நிகழ்ச்சியில் சென்னை தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகளில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற தொண்டர்கள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டாா்.